விநாயகனே, வினை தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 வைகாசி மாதம் 19ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சதுராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அனுஷம் கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சூதாட்டம், இந்த கேம்பிள், இந்த சமுதாய சீர்கேடான விஷயங்கள், இந்த விளையாட்டில் பண இழப்பு அபாயம் உள்ளது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கேட்கும்போது, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம், நம்மளாம் நம்ம ஏமாந்தோம்னா என்ன இருக்குது, இந்த சூதாட்டத்துக்கு இவ்வளோ பப்ளிசிட்டிலாம் தேவையா அப்படிங்கிற கோபதாபம் மனசில் நிறைய வரும். என்ன எவ்வளோ பேர் ஏமாத்திருக்காங்க, நான் எத்தனை இடத்த கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இவர்களுக்கு மனசுக்குள்ளே வந்துடும். இந்த அநியாயத்தை கண்டா பொங்குறதும், இந்த சூதாட்டத்தை கண்டா ஆத்திரப்படுறதும், நடந்து முடிஞ்சதை யாராலையாவது மாற்ற முடியுமா? முடியாது. நடக்க போகிறத மேம்படுத்திக்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு ஜோதிடத்தையும் நம்ம தேடுறோம், அந்த ஜோதிடத்தில் இருக்க விடையையும் நம்ம தேடுறோம். அப்போது இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த தேடல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அந்த சூதின் மீது ஒரு கோபம், ஏமாற்றுபவர்களின் மீது ஒரு கோபம், அவங்கள கடந்து வரும்போது அவங்கள கண்டிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நாட் நெசசரிலி சூதில் தான்னு, இந்த பில்லு கொடுக்கும்போது 10 ரூபாய்க்கு 20 ரூபான்னு சொல்கிறது, 40 ரூபாய்க்கு 50 ரூபான்னு சொல்கிறது, அப்புறம் இந்த சார்ஜை இந்த எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா ஒரு இடத்துல 80 ரூபா கொடுங்கங்கிறது, 100 ரூபா ஒரு இடத்துல 250 ரூபா கொடுங்க, இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு எவ்வளோ கோபம் வரும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ படாத பாடுபடுறோம். நியாயத்தை மீறி ஒருத்தர் செயல்படும் பொழுது அதில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனோநிலையை இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். நம்ம நேயர்கள் யாராவது அனுஷம் கேட்டேங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இதை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஒரு அழுத்த அழுத்திடலாம்ல, இது வரைக்கும் அழுத்தாதவர்களுக்கு தான், அழுத்தினவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் சார்? இது தானே ஜோசியம். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே உங்கள் கையால் ஒரு கோவலை நீராவது செடி கொடிக்கு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன மரத்துக்காவது அந்த தண்ணீர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த செடி தாவரத்துக்காக கொடுத்துட்டு, அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் சார்? எப்பவும் போலவே மேஷ ராசியிலேருந்தே ஆரம்பிப்போம். மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் முயற்சிகள் கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஒரு புது சந்தோஷம், புது சேவை, இல்லை புது பிரயாணம், புதிய இடத்துக்கு போகக்கூடிய விஷயம், புது மனிதர்களை சந்திக்கிறதோ, இல்லை புது ப்ராசஸ்ஸை நாலேஜை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையோ, இல்லை ஒரு அறிவு சார்ந்த தேடல், ஒரு இனம் சார்ந்த தேடல், ஒரு மொழி சார்ந்த தேடல், அதே மாதிரி ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த தேடல், அதை பற்றின வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இவர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்வேன், மாற்றிலாம் என்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது, இதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், அன்றைக்கே நான் சொல்லிட்டேல்ல இவ்வளோ தான் முடியும்னு அவ்வளோதான்ப்பான்னு கட் அண்ட் ரைட்டாக வெட்டு 1 துண்டு 2 ஆதாயம் என்னது, லாபம் என்னது, அரிசி உமியும் கொண்டு வா, ஊதி சாப்பிடுவோம், நான் அரிசி எடுத்துக்கிறேன், நீ உமி எடுத்துகிட்டு போ அப்படின்னு பேரம் பேசுகிறதுலையும் ஒரு புத்திசாலித்தனத்தோடவே இன்றைக்கி ரிஷபராசினுடைய லைஃப்புங்கிறது இருக்கும். அப்போ எவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, எவ்வளோ திறமைங்கிறது இருக்கும், எவ்வளோ அறிவு அப்படிங்கிறதெல்லாம் பயன்படும். ஆனால் கிரகங்கள் இந்த அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு எல்லாமே இன்றைக்கி இருக்கும். மனது உற்சாகப்படக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஒரு புது தேடல், நல்ல சந்திப்புகள், டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறது, இந்த உள்ளிருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம் மாதிரி, அப்பா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுப்பா, சாப்பிட்றலாமா சாப்பிட்றலாமா அப்படின்னு கை ரெண்டும் பரபரங்கும், வாய் அதற்கு மேலே பலபரங்கும், ஆனால் இதை எப்போ சுவைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஒரு புது முயற்சியோ இல்லை புது விஷயமோ, ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ, ஒரு ஆர்வத்துடன் அப்படி கை ரெண்டையும் தட்டிட்டு ரேஸில் ஓடுறதுக்காக நாம் ரெடி ஆகிட்டோம், நமக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அதில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி மிதுனராசிக்காக உண்டு.
உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும். மனம் சந்தோஷப்படும். நண்பர்களிடையே நல்லா சிரித்து பேசுகிறதும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி கேளிக்கை வாடிக்கை விருந்து கொஞ்சம் சீண்டல்கள் சினங்கல்கள் இதெல்லாம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் யாரையும் மனசில் வஞ்சம் வச்சு தீர்க்காத ஒரு நாளாக மிதுனராசினருக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் துரோகம் ஏமாற்றம் நம்ம காலை வாரி விடுறவங்களெல்லாம் கொஞ்சம் கடந்து வர மாதிரி தான் இருக்கும். வேண்டப்படாத எதிரியை என்ன பண்ணுறது, அப்புறம் பக்கத்தில் உட்காந்து தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனக்கசப்புடனே நாளை நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க நமக்கு வில்லங்கோன்னு தெரிஞ்சும் அவங்க கூடவே இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சு அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்களேன், அது என்ன நவுத்தி விடுங்களேன் போகட்டும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி அந்த மெயில் கம்யூனிகேஷன் தொடர்பு இதிலெல்லாம் அந்த தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கான ஒரு சிறு விரயம் ஒரு 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 தகவலை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு கியூவில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்போ இவர்களுக்காக இருக்கும். அடுத்திருக்கிற சிம்மராசியை பொறுத்தவரையிலும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதும் எதிரிகளும் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலை, எதிரிகள் பார்த்து உங்கள் மீது இறக்கப்படக்கூடிய ஒரு சுபாவம், குத்துயிரும் குழையுமா இருக்கான் இதுக்கு மேலே இவனை போட்டு நம்ம ஹிம்சை பண்ண வேண்டாம் பாவம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ஆறுதல் பரிசு அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. அதே சமயம் இந்த அதுவா இதுவா இந்த வெச்சனா எடுத்தனா பாப்பியா வந்து பார்க்குறியா எடுத்து பார்க்குறியா சட்டம் சமூகம் காவல் இந்த மாதிரிலாம் இறங்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் எகெயின்ஸ்டாக போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. சமரசமாகவே கொஞ்சம் சுமூகமாகவே பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது சிம்மராசி நேர்களாக தான் இருப்பீங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆங்ஸைட்டி எக்ஸைட்மெண்ட் டென்ஷன் ஏதோ ஒரு படபடப்பு மனதிலேயே நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி டமார்னு வெடிக்கும். இது தேலெடுத்து தெருவில் விட்டாங்க, எவனோ ஒருத்தன் தேலெடுத்து தெருவில் விட்டுட்டான், மாட்டினது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறது, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அப்பா நான் இல்லைப்பா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் அப்பாவி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆனாலும் நம்ம மீது வரக்கூடிய என்கொயரியோ நம்மளோட சப்போர்ட்டையோ ஆறுதலையோ நிறைய பேர் கேட்டு நம்மக்கிட்ட உதவி கேட்டு நிற்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். அதுலேயே நிறைய டென்ஷன் படப்படப்பு என்ன கேட்டாங்களாம் ஒன்று என்ன கேட்டாங்க இது இதுக்கு இதுக்கு என்ன விட இதுக்கு இந்த மாதிரி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு என்கொயரியோ ஒரு மீட்டிங்கையோ தொடர வேண்டிய ஒரு நிலை இவர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு கௌரவம் மரியாதை எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும்னு அதற்காக முனைப்பாக உழைக்கிறது, தூங்காமல் நிறைய வேலைகள் பார்க்கறது, எல்லா பொறுப்பையும் தானே வச்சுக்கிறது, எல்லா வேலையும் தானே வச்சுக்கிறது, இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிற மாதிரி நிறைய ரோல்ஸை இவர்களே எடுத்து அதை பண்ணி அதில் ஒரு புகழ் வாங்கிறது, ஒரு நாலு பேர் நல்லா பாராட்டணுங்கிறதுக்காகவே நிறைய காரியங்கள் செய்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் அவப்பேரையும் வாங்கிக்கிட்டு மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாமல் கொஞ்சம் அசதி உடல் அசதி மன அசதி தலைபாரம் ஒற்றை தலைவலி சைன்னஸ் இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நாளை கொஞ்சம் வேலையுடன் சுமந்து செல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. இன்றைக்கி தலை பாரம் வேலை பாரம். அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லாத சோகம்ங்கிறது வாட்ட ஆரம்பிச்சிடும். மனது ஒன்றுபடாது உற்சாகப்படாது ஒருநிலை பெறாது, கொஞ்சம் தடுமாற்றங்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்துட்டதுனாலே இந்த சமுதாயத்தின் மீது ஒரு கோபம் வந்துடும். இந்த சூதாட்டத்தின் மீது இந்த திடீர் பணக்காரர்கள் மீது அதே மாதிரி இந்த மூணு சீட்டு இந்த மூன்றாம் நம்பர் வியாபாரம் நாலாம் நம்பர் வியாபாரம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பில்லு போடாத வியாபாரம் இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு கோபம் வரும். அநியாயத்தை பார்த்தா பொங்கணும், அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும். அதே மாதிரி நமக்கு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்துடும், இந்த பேர் ஆமாம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஏமாறணும் இல்லை. அதே மாதிரி லிட்ரலாக ஏமாத்துறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 5 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறது, 10 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கிறது, 10 ரூபா போட்டு 2 ரூபா எடுத்தால் அது வியாபாரம், 1.5 ரூபா எடுத்தால் நல்ல வியாபாரம், 10 ரூபா போட்டு 10 ரூபா எடுத்தால் கஷ்டம், 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுத்தால் அதுக்கு பேர் கள்ளக்கடத்தல். ஸோ அதை இந்த அரசாங்கம் எக்காலத்துலேயும் அனுமதிக்காது. இதெல்லாம் பார்த்து ஒரு கோபப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி வசிகராசி நேர்கள் மனசில் வரும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கங்க என்ன பண்ணுறது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாணல் போல் வளைவது தான் சட்டமாகுமாங்கிற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போனால் ஜெயிக்கலாம். என்னால் வளைய முடியாதுங்க குனிய முடியாதுங்க நிமிர முடியாதுங்க திரும்ப முடியாதுங்கன்னா டப்பக்குன்னு நம்மளை உடச்சிடுவாங்க. அதுக்கப்புறமே நம்ம எந்த ஜோசியக்காரரை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, சட்டத்தை போய் பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது. வாத விவாதங்கள் கடுமையான கோபங்கள் கோபதாபங்கள் அப்ட்ராக்ட் வேர்ல்டு எப்போவுமே அழகாக இருக்கும். ரியாலிட்டி வேர்ல்டு அப்படிங்கிறது கஷ்டத்துக்கு உட்பட்டது சிரமங்களுக்கு உட்பட்டது தடுமாறுதல்களுக்கு உட்பட்டது ஓரளவுக்கு நிதானமாக போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. பேராசை பெருநஷ்டம். அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சூதாட்டம் பேராசை
இதுலேருந்துலாம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நோ கேம்பிள், அதே மாதிரி நோ காசிப்ஸ், யாரை பற்றி எந்த வார்த்தையும் தப்பாக பேசிடாதீங்க. பேசினீங்கன்னா அது உங்களுக்கே திருப்பி வந்துடும். நான் இதில் ஈடுபட்டிருக்கேன், இன்வால்வ் ஆகியிருக்கேன், இதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய நிலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் மகர ராசி நேயர்களுக்கு டெஃபினட்டாக சந்தோஷம் உண்டு. உண்மை, உழைப்பு, உயர்வு, நேர்மை, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நோ கிராஸ்கட்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ். அதே மாதிரி உடல் அசந்து போகக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. மனம் அசந்து போச்சு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு மருந்தே கிடையாது. அதே மாதிரி தூக்கம் குறைந்து காணப்படும், இல்லை தூக்கம் ரொம்ப அதிகமாக வரும், இந்த ரெண்டு நிலையுமே இருக்கக்கூடாது. தூக்கங்கிறது சமச்சின அளவு இருக்கணும், உணவுங்கிறது காலகாலத்துக்கு சாப்பிடணும், காலம் தாழ்த்தி சாப்பிட்றதுக்கு பேர் உணவாகாது. அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் குழந்தைங்களோட எதிர்காலத்தில் ஒரு சின்ன கழக்கம், தயக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம் மூதாதையர்கள், தாய், தாய் பூமி, தாய் நாடு, தாய் வீடு, தாய் வழி உறவுகள், இவங்ககிட்டலாம் சின்ன சின்ன வாத விவாதங்கள், கொஞ்சம் அம்மாவிட மனசு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்குறதும் பேசுகிறதும், அவங்க சில உதவிகள் கேட்கும்பொழுது செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி சில கோபதாபங்கள் அப்படிங்கிறது நம்ம உறவுகள்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட் நண்பர்கள்கிட்டையும் இருந்துக்கிட்டே இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எல்லாத்தையும் அனுசரித்து தான் போயாகணும். மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கும்பராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்திருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வந்து எல்லாத்தையும் அரவணைத்து போகிறதும், எல்லா குறைகளும் பழியையும் தாங்கிறதுக்கிறதும், அடுத்தவங்கள பார்த்து அதுக்குண்டான கிரெடிட்டை மட்டும் கொடுத்துட்டு அவர்களை பாராட்டிட்டு எல்லா மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், அப்படியே நெருடலோடவே இன்றையனால் நகர்த்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் கஷ்டங்கிறது வராது, ஓரளவுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைக்கி இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கனாவோட இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களை விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.